வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். முதல் இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் தலைப்புச் செய்திகள். பசில் மாற்று வழிகளை முன்வைக்கவில்லை, அரசாங்கத்தை விட்டு வெளியேறப் போவதுமில்லை கம்பன் பில. காதி நீதிமன்றத்தை ஒழிக்க அமைச்சரவை தீர்மானம். இலங்கை முஸ்லிம்களுக்கு இதனைவிட உரிமைகள் மீறல் எதுவும் இருக்க முடியாது. தலதா மாளிகை கொழும்பில் இல்லை, இருந்திருந்தால் அதனையும் விற்பனை செய்திருப்பார்கள். காணாமல் போனவர் விவகாரத்தை அரசியல் ஆக்கக்கூடாது. 8ஆம் திகதிக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் பசல் ராஜபக்ச. பிரதமர் மகிந்தவின் அதிகாரத்தை ஏன் பறித்தார் ஜனாதிபதி? யாழ்ப்பாணத்தில் 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் போடும் பணிகள் ஆரம்பம். தனக்கு அமைச்சு பதவியா? முன்னாள் ஜனாதிபதி விளக்கம். துமிந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் ஆம்புலன்ஸ் வண்டி லொரியுடன் மோதி விபத்து. பொதுமன்னிப்பில் விடுதலையான 16 பேரில் ஒருவர் கூட கிழக்கில் இல்லை. தமிழர்களை ஒருபோதும் கோதபாய அரசாங்கம் ஏமாற்றாது. இனி விரிவான தகவல்களை பார்ப்போம். பசில் மாற்று வழிகளை முன்வைக்கவில்லை, அரசாங்கத்தை விட்டு வெளியேறப் போவதுமில்லை கம்பன் பில. தற்போது அரசாங்கத்தை தாமே உருவாக்கியதாக தெரிவிக்கும் வலுசக்தி அமைச்சர் உதய கம்பன் பில தாம் உருவாக்கிய அரசாங்கத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை என்று கூறுகின்றார். உதய கம்பன் பில ஐக்கிய மக்கள் சக்தியினால் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தனக்கு எந்தவித அச்சமும் இல்லை. இது எனக்கு எந்த எதிராக கொண்டு வரப்படும் முதலாவது நம்பிக்கையில்லா பிரேரணை அல்ல. நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிப்பதற்காக அரசாங்கத்துக்கு பலர் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். யார் என்னதான் கூறினாலும் அரசாங்கத்துள் இருக்கும் பெரும்பாலானவர்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள். பசல் ராஜபக்ச நாட்டில் இருந்திருந்தால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்காது என்று கூறும் கருத்து தொடர்பில் பதிலளித்துள்ள கம்பன் பில, எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் பசல் ராஜபக்சவிடம் மாற்று திட்டங்கள் இருந்தால் அதனை அவர் என்னிடம் கூறலாம், அதனை செயல்படுத்த தயாராக இருக்கின்றேன், ஆனால் அவர் இதுவரையில் எந்தவிதமான மாற்று வழிகளை தன்னிடம் முன்வைக்கவில்லை என்றும் கூறுகின்றார். காதி நீதிமன்றத்தை ஒழிக்க அமைச்சரவை தீர்மானம். இலங்கை முஸ்லிம்களுக்கு இதனைவிட உரிமை மீறல் எதுவும் இருக்க முடியாது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள காதி நீதிமன்றங்கள் ஒழிப்பது தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் மூலம் அறிய முடிகின்றது. இது குறித்து அரசுக்கு ஆதரவு வழங்கும் முஸ்லிம் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கையில் சுதந்திரத்துக்கு முன்னைய காலத்திலிருந்தே முஸ்லீம் சட்டம் அமலில் இருந்து வருகின்றது. அதன்படி தோற்றுவிக்கப்பட்டது தான் காதி நீதிமன்றங்கள். இந்த காதி நீதிமன்றங்கள் மூடிவிட அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் முஸ்லீம் சமூகத்தை எவ்வாறு கையாள்கின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. எனவே காதி நீதிமன்ற ஒழிப்பு தொடர்பாக அரசுக்கு ஆதரவு வழங்கும் முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தமது நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தலதா மாளிகை கொழும்பில் இருந்தாலும் அதனையும் விற்பனை செய்திருப்பார்கள் குணபங்க சேரர். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் கட்டடம் உட்பட பல கட்டடங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவித்த குணவங்க சேரர், நல்ல வேளை தலதா மாளிகை கொழும்பில் இல்லை, கொழும்பில் இருந்திருந்தால் அதனையும் விற்பனை செய்திருப்பார்கள். எல்லை குணபங்க தேரர் கருத்து தெரிவிக்கையில், பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சி அமைத்துக் கொண்டுள்ள இந்த அரசாங்கம் தற்போது நாட்டு மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றது. நாட்டின் சுபிக்ஷத்துக்காகவே அரசாங்கம் செயற்படுவதாக கூறிக்கொண்டாலும் அரசாங்கம் இவ்வாறு செயற்படவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தை விட தற்போதைய அரசாங்கம் பாரிய நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்து வருவதாகவும், நல்ல வேளை தலதா மாளிகை கொழும்பில் இல்லை, கொழும்பில் இருந்திருந்தால் அதனையும் விற்பனை செய்திருப்பார்கள், நாட்டின் வளங்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு கையளிப்பதற்காக நாடு இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். காணாமல் போனோர் விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது. நாமல் ராஜபக்ச. காணாமல் போனோர் தொடர்பான விடயங்கள் கருத்து தெரிவிக்கும் போது அரசியலாக்கக்கூடாது என்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி முள்ளியல் சேதன குப்பைகள் இலங்கை உரமாக மாற்றும் தொழிற்சாலையில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிடும் போது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகவும் உணர்வுமான விடயம் இதுவாகும்.
எனவே இது குறித்து ஊடகங்கள் மூலம் கருத்து தெரிவித்து இதனை அரசியலாக்காமல் இருக்க வேண்டும். 8 திகதிக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகின்றார் பசல் ராஜபக்ச பெரமுன. எதிர்வரும் 8 திகதிக்குள் பசல் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி என்று தெரிவிக்கின்றார் பெரமுனவின் உள்ள அவரது ஆதரவாளர்கள். பசல் ராஜபக்சவுக்கு முக்கியமான அமைச்சு பதவி ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை பெரமுனவின் கட்டுப்பாட்டு அவரிடம் இருப்பதே கட்சிக்கு நல்லதென்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பீகத்தக அணியின் விமல் மற்றும் கம்பந்தல தரப்போடு முருகலை உருவாக்கியுள்ள நிலையில் கட்சியில் பசலின் தலையீடு குறித்து மாற்று பார்வைகளும் வெளியீடு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்தவின் அதிகாரத்தை ஏன் பறைத்தார் ஜனாதிபதி? மஹிந்தவின் ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக காணப்பட்டது என்றும் நாட்டு மக்களுக்கு ஆட்சி உரையில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இவ்வாறு அவர் தெரிவித்தது உண்மையெனில் 20 திருத்தத்தின் மூலம் பிரதமருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஜனாதிபதி ஏன் பறைத்தார் என்று ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருக்கின்றது. பொது மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொள்கின்றனர். ஜனாதிபதி தனது உரையில் அவற்றுக்கான தீர்வினை முன்வைக்கவில்லை. மாறாக ஏன் தன்னால் தீர்வுகள் முன்வைக்க முடியவில்லை என்பதற்கான சாக்கு போக்குகள் மாத்திரம் முன்வைத்தார் என்று ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 2 கட்டம் வைரஸ் தடுப்பூசிகள் போடும் பணிகள் இன்று ஆரம்பம். வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கல் திட்டத்தின் முதல் கட்டமாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டவர்களுக்கு அதன் தொடர்ச்சியாக இன்று திங்கட்கிழமை முதல் ஜூலை மாதம் 3 திகதி சனிக்கிழமை வரை 2 தடுப்பூசிகள் வழங்கப்படும். இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் தொடர்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் 2 தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதற்கு செல்லும்போது முதல் தடவை தடுப்பூசி பெற்றுக்கொண்டமனை உறுதிப்படுத்துவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் வழங்கப்பட்ட அட்டையினை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தனக்கு அமைச்சு பதவியா முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். அமைச்சராக தான் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக வெளியான செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மறுத்துள்ளார். அத்தோடு தான் ஒருபோதும் அமைச்சரவை அல்லது வேறு எந்த பதவிகளுக்கும் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவியாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை. பசல் ராஜபக்ச அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் எஸ்பி திசநாயக் ஆகியோர் இருவரும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்வார்கள் என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. துமிந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார் சுமந்திரன். துமிந்த விடுதலை விவகாரத்தில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகள் 16 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாகும். எனினும் ஏனைய அரசியல் கைதிகளை ஏன் அரசாங்கம் விடுதலை செய்யவில்லை என்பது தொடர்பாக எனக்கு தெரியவில்லை. இதேவேளை மரண தண்டனை கைதியான துமிந்த செல்வா விடுதலை செய்தமையானது கண்டனத்துக்குரிய விடயமாகும். இந்த செயல்பாடு நீதிமன்ற சுயாதீனத்தை கேள்விக்கு உட்படுத்தியது. மேலும் நாட்டின் ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை இந்த விடயத்தில் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் ஆம்புலன்ஸ் வண்டியும் லொரியும் நீருக்கு நீர் மோதி விபத்து. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் சீனன்குடார் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலையிலிருந்து கிண்ணியா நோக்கி பயணித்த ஆம்புலன்ஸ் வண்டியும் கிண்ணியாவிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பொதுமன்னிப்பில் விடுதலையான 16 பேரில் ஒருவர் கூட கிழக்கில் இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக விலக்கப்பட வேண்டும். 1978 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஏவர்த்தனவினால் கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடாகும். அந்த சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் கோவிந்தன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இலங்கை தமிழ் தரப்பில் பேசும் பொருளாக இருந்த தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரம் கடந்த ஒரு வாரம் முக்கிய கட்டத்தை அடைந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பாக கவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மட்டக்களப்பைச் சேர்ந்த தமிழ் அரசியல் கைதிகள் யாரும் விடுதலை செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழர்களை ஒருபோதும் கோத்தபாய அரசாங்கம் ஏமாற்றாது அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவிப்பு.
கடந்த நல்லாட்சி அரசுதான் தமிழ் மக்களை ஏமாற்றி ஆட்சி நடாத்தியதென்றும் கோத்தபாய அரசு ஒருபோதும் தமிழ் மக்களை ஏமாற்றாதென்றும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தீர்த்து வைப்பதில் அரசு அதீத அக்கறை கொண்டுள்ளதாக வெளிவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஊடகங்களிடம் அறிவித்துள்ளார். நன்றி.